ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் சொன்னால் சிம்பிளான ரெசிபி தாங்க. சில்லி சிக்கன் தான் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல சிக்கன் எடுத்து தயிர் கொஞ்சம் ஊற்றணுங்க. தயிர் எதுக்காக ஊற்றுறோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் தயிர் ஊற்றுறோம். இது கூடவே நீங்கள் வந்து சில்லி சிக்கன் பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறமா சீரகத்தூள், மிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி கடைசியில் ஒரு முட்டையை ஊற்றி நல்லா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டிட்டு 15 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சட்டியில் எண்ணெயை ஊற்றி இப்போ ஊறினதே பாருங்கள், அவ்வளோ செமையாக ஊறியிருக்குங்க. இந்த டைமில் அப்படி சிக்கனை பதமாக எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தோம், சுவையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடணுங்க. இந்த சில்லி சிக்கன் வேகிற கேப்பில் நான் உங்களுக்கு சிக்கனமாக இருக்க ஒரு கருத்து சொல்லித்தரேன். உங்கள் கையில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு எப்பவுமே வாழ்க்கையை வாழ்ந்து பழகுங்க. ஆடம்பரம் வந்து நம்ம கடைசியில் அனாவசியத்தில் தான் கொண்டு போய் முடியும். இப்போ சுவையான சூடான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. என்னோட சில்லி சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.